தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவுரிஞ்சா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு எந்தவித தேர்வும் வந்து கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,000 அதிகமான சேலரி கிடைப்பதாகவும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலான காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4,103 காலியிடங்கள் இருக்குது. அப்படின்றதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்க நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க, விண்ணப்பித்த 13 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு உங்களுக்கு 13 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 10th இல்லை அதற்கு மேற்படியாக படித்தாலும் சரி, இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை வச்சு அதில் 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதையும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட். ஓகேவா, இந்த கவர்மெண்ட் வெப்சைட் அப்புறம் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த ரெண்டு லிங்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாகவும் கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு லிங்கில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் நம்ம வெப்சைட் தான். இதில் நம்ம சொல்லியிருக்க ஜாபை பற்றி டீட்டெயிலாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கிறனா படித்து பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கில் ஒரு 40 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 40 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க்கில் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் லிங்க் வந்து இந்த ஏரோ மார்க் மேலே வந்து கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னோட கமெண்டாகவும் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த ரயில்வே துறை வேலைவாய்ப்புக்கு இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், 4,103 வேகன்சி பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக வந்து இருக்குது. எஸ்சிக்கு மட்டும் 608 வேகன்சி, எஸ்டிக்கு 302 வேகன்சி, ஓபிசிக்கு 1,103 வேகன்சி, இடபிள்யூஎஸ்சிக்கு 405 வேகன்சி, யூஆருக்கு பார்த்திங்கன்னா 1,685 வேகன்சி இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ், ஃபிட்டர், மெக்கானிக் மெஷின், டூல் மெயின்டெனன்ஸ், மில் ரைட் மெயின்டெனன்ஸ், பெயிண்டர், வெல்டர்னு சொல்லிட்டு 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் சூட்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 10th நீங்களாம் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 50% மார்க் எடுத்தாலே போதும். ஸோ இதில் வரக்கூடிய எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் 50% உங்களோட 10th உங்களோட மார்க்ஸ் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் இன்கேஸ் நீங்கள் வந்து கார்பெண்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடிஐயில் நீங்கள் கார்பெண்டர் ரிலேட்டடாக வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். இல்லை ப்ரோ நான் வந்து பெயிண்டர் அப்படின்னா நீங்கள் பெயிண்டர் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஐடிஐயில் கோர்ஸ் பண்ணியிருந்தால் ஓகே. இல்லை ப்ரோ நான் வெல்டர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஐடியில் வெல்டர் ரிலேட்டடாக கோர்ஸ் பண்ணியிருந்தால் ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜாப் போஸ்டிங்கில் நீங்கள் 10th பாஸ் பண்ணி 50% மார்க் பெற்றிருந்து ஐடிஐ ரிலேட்டடாக நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 குறையாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 24 அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இந்த 15-24 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30/12/2022 இந்த தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு 15-24 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5, ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பெஞ்ச் மார்க் பர்சன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10 ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜாப்ல இருக்காங்களா அந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாமே இந்த ஏஜுக்குள்ளே வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 30/12/1993 முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 30/12/2007 அப்புறமும் வந்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு அல்ல என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்களோ இந்த இயருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட், இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வரீங்களே அப்ளை பண்ணக்கூடிய சைட், இந்த சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காத நான் காட்டின இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். இப்போ நம்ம காட்டுறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே அஃபிஷியலாக எடுத்து, அதாவது இந்த லிங்கை கிளிக் பண்ணி எடுத்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதிலேயே உங்களுக்கு ஓரளவு கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும் இது வந்து ப்ராப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி இந்த ஜாப்க்கு நிறைய பேருக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் லாகின் அப்படின்றது கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து தமிழ்நாடுன்றதா தமிழ்நாடு கொடுத்துலாம். தமிழ்நாடு என்ன டிஸ்ட்ரிக் அதை கொடுங்க. இப்போதைக்கு வெள்ளூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளூர் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும், உங்களோட கம்யூனிகேஷன் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள் வீடு அட்ரஸ் இருக்கும் இல்லையா அந்த அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு, திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அண்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எகைன் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி கொடுங்க, அதே நேரத்தில் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களே அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கு இல்லையா அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க்குள்ளே வந்து போகும். அந்த லிங்கை வச்சு இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உண்டு. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள், ஒன் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த 100 ரூபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்பிஐ இல்லைனா கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆகியிருக்கீங்க இல்லைனா நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் ஆகியிருக்கீங்க இல்லைனா நீங்கள் PWBT கேண்டிடேட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெள்ளூரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் இதை தவிர வேறு ஸ்டேட்லலாம் நிறையா வேகன்சி போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29/1/2023 சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.